ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் ஃபுட் பார்க். இப்போ நாம் பார்க்க போகிறது சங்கரா மீன் குழம்பு. முன்னொரு வீடியோவில் ஐலை மீன் குழம்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம பண்ண போகிறது சங்கரா மீன் குழம்பு. இது வேறு மாதிரியாக செஞ்சுருக்கேன், இதுவும் நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நாம் இப்போ 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள். இந்த கொத்தமல்லி தூளில் சீரகம் மிளகு கலந்துருக்கு. அதுக்கு பதிலாக நீங்கள் மீன் குழம்பு பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 7 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். அது சூடானதுமே கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம், வெந்தயம், ஒரு 10-12 மிளகு தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பொரியட்டும். நீங்கள் இந்த பொடி தனியாக அரைக்கணும்னா 4 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து லேசாக சூடு பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மிளகு சீரகம்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நம்ம வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுதை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பச்சை ஸ்மெல்லாம் போய் ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், நம்ம மசாலா எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் மிக்ஸி கழுவுன தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். மீன் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம புளியெலாம் கொதிச்சு நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் இதை அடுப்பை சிம்மில் வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். இப்போ நாம் இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தேங்காவில் நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா அதிகமாக கொதிக்கக்கூடாது. லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். அது கரைஞ்ச உடனே நாம் கழுவி வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். நான் சங்கரா மீன் சேர்க்குறேன், உங்களுக்கு எந்த மீன் விருப்பமோ அந்த மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு லைட்டாக அழுத்தி விடுங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். இது 3 நிமிஷம் இருந்தாலே போதும்,
நல்லாவே வெந்துடும். பாருங்கள், நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ நாம் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். நான் காரம்லாம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் முழு மீனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கட் பண்ண பீஸும் சேர்த்துக்கலாம். இது பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் இனிப்பும் சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு மைல்டான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி குழம்பு வச்சுட்டு உங்களுக்கு என்ன மீன் விருப்பமோ அந்த மீனை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் தங்கம் ஃபுட் பார்க்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.